கதாநாயகன் ஸ்ரீகுமார் சார். ஸ்ரீகுமார் சாரை பொறுத்த வரைக்கும் ஷூட்டிங் ஸ்பாட் வந்துட்டார்னா ஃபர்ஸ்ட் அவட்ட கொண்டு போய் டைலாக் பேப்பர்லாம் கொடுப்பேன், என்ன சீன் என்னன்னு கேட்பாரு. இதுல என்ன மெச்சூர்டு இருக்கு எல்லாத்தையும் நோண்டி நொங்கெடுத்ததுக்கு அப்புறம் தான் நடிக்க வருவார், டக்குன்னு வரமாட்டாரு. கேட்பாரு இந்த சீனை படிப்பாரு, ஃபுல்லா படிக்க சொல்லுவார். படிச்சு காமிச்ச உடனே நிறைக்குறை என்னன்னு பார்ப்பாரு. ஏதோ காதல டைலாக வாங்கினா வந்து நடிச்சோம் அப்படின்னு விடுக்க மாட்டாரு, நிறைக்குறையை பார்ப்பாரு. இதுல எந்த மாதிரி மெச்சூர்டு இருக்கு, டைலாக்ல என்ன மெச்சூர்டு இருக்கு, அந்த சீன்ஸ்ல என்ன மெச்சூர்டு இருக்கு எல்லாத்தையும் நோட் பண்ணுவாரு. பண்ணிட்டு அவருக்கு திருப்தியா இருக்குன்னா உடனே அங்க நேரடியா பாராட்டுவார், கஜா அது நல்லா இருக்கு, நல்லா பண்ணிருக்கீங்க பாரு, நல்லா இல்லைனாலும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கலாமே அப்படிம்பாரு. அந்த மாதிரியான குணாதிசயம் கொண்டவர். அதே மாதிரி டெடிக்கேஷன், பக்கா டெடிக்கேஷன். ஆக்டிங்ல நான் எதிர்பார்க்கல, அந்த அளவுக்கு மிரட்டிட்டாப்ல மனுஷன். நம்ம ஒன்று சொல்லுவோம், இது எனக்கு இந்த மாடலேஷன் வேணும் அப்படிங்கிற நம்ம சொல்லுவோம்னா அதுக்கு அதுலேருந்து அவர் லைவ் ஒன்று சேர்த்துக்குவார், சூப்பராகவே பண்ணுவார். அந்த மாதிரியான ஒரு மனிதர். சக கலைஞர்களுக்கும் மரியாதை கொடுப்பாரு. ஒரு பந்தாவோ திமுறோ எதுவுமே அவர்கிட்ட கிடையாது, ரொம்ப கேஷுவலான யதார்த்தமான மனிதர், நல்ல மனிதர் சார். அவர் வந்து சின்ன திரையிலேருந்து பெரிய திரைக்கு வர்றாருல்ல சார், இதை நீங்கள் எப்படி எதிர்பார்க்குறீங்க? ஆக்சுவலாக அவருக்கு இம்ப்ரூவ்மெண்ட்டுங்கிறது ரொம்ப விரும்புகிறார். நம்ம ஒரு ஸ்டேஜ்லேருந்து அடுத்த ஸ்டேஜ் போகணும் அப்படிங்கிறத ரொம்ப விரும்புகிறாரு. ஆனால் அதுக்கான டீம்ஸ் அவருக்கு சரியாக அமையலை. ஏன்னா அவர் வந்து தீனி போடணும், அவருக்கு நீங்கள் நிறையா அவர்கிட்ட நீங்கள் போனீங்கன்னா நிறைய தீனி போடணும். அதில் ரொம்ப எதிர்பார்ப்பு ஜாஸ்தியாக இருக்கும். என்ன எதிர்பார்ப்பு அப்படின்னா ஒரு வித்தியாசமான கதைக்களம், வித்தியாசமான விஷயங்கள், ஆக்டிங்காக இருக்கட்டும் ஒரு பர்ஃபார்மாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் டைரக்டர் வித்தியாசமாக சொல்லணும் ஆசைப்படுவார். டைரக்டர்கிட்ட ஒரு அன்மெச்சூர்டு இருக்குது அப்படின்னா அதை கேன்சல் பண்ணிடுவார், அதை ஒத்துக்க மாட்டார். மெச்சூர்டாக இருந்தது அப்படின்னா ஓகே பண்ணிக்குவார். அதனால தான் அவர் செலக்டிவாக பண்ணுறனால தான் பெரிய திரையில ஒன்றும் அவர் வராம இருக்கு. இல்ல இப்ப சமீபத்துல பெரிய படத்துல கூட நடிச்சிருந்தாரு. அது ஆமா பண்ணியிருந்தாருங்க. அவருடைய அந்த அதான் அந்த நடிப்பு அந்த மாதிரி சில விஷயங்கள்ல அவர் அந்த அதான் சொல்றாரு, அந்த டெடிக்கேட்டிவா அதுக்கு உண்டானது அந்த டீமுக்கு தகுந்த மாதிரி நல்ல டீம் அமையணும் அப்படிங்கறத இருக்கிறப்ப அவருக்கு அந்த பெரிய படங்கள் கமல் சார் மூலமா அவருக்கு. இப்ப வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஒரு சின்ன ஆர்டிஸ்ட் புது ஆர்டிஸ்ட் பண்றப்ப அவருக்கு நடிப்பு சொல்லி கொடுத்து பண்றதுக்குள்ள டென்ஷன் ஆயிரும் இயக்குனரா அவங்களுக்கு. சில இடத்துல சில பேர் கரெக்டா பண்ணிடுவாங்க, சில இடத்துல இந்த மாதிரி ஆர்டிஸ்ட் வந்து எல்லா நிறைய இதுல டிவி சீரியல் ஒர்க்ஸ் பண்ணி அவரே ஒரு ஒரு பக்கா ப்ரொஃபஷனல் நடிகருக்கான எல்லா இதுவும் இருக்கும். அவர்கிட்ட வந்து ஈஸியா ஒரு ஸ்கிரிப்டை சொல்லிட்டீங்கன்னா அதை உள்வாங்கி டக்கு டக்கு நான் படம் பார்த்துட்டேன், படம் வந்து நல்லா இருக்குன்னு அவருடைய நடிப்பு தனியே ஒரு ஒரு லெவலில் இருக்கும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவர் ஷூட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் அனுபவம் சொல்லுங்களேன். அதான் சார், இப்போ என்னன்னா நான் அவர் ஆரம்பத்தை சந்தேகப்பட்டது, நான் சந்தேகமே பட்டேன், ஓப்பனாக ஒத்துக்கிறேன். என்ன சந்தேகப்பட்டேன்னா சின்ன திரையில் இருக்கிறாரு, அந்த அந்த பர்ஃபார்ம் வேற, அந்த டைலாக்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்லோவாக தான் பேசுவாங்க. சரி அந்த மாதிரி இப்போ சினிமாவில் பண்ணுறப்ப எப்படி இருக்கும், அவருடைய பர்ஃபார்ம் எப்படி இருக்குங்கிற ஒரு பயம் இருந்தது. ஆனால் நான் என்ன கேட்டேனோ அதுக்கு மேலே அவர் அதை பர்ஃபார்ம் பண்ணிட்டார். இந்த சென்னை ஸ்லாங்கெலாம் நீங்கள் நேரடியாக பார்க்கப்போ சி சார் வந்து சென்னை ஸ்லாங்கெலாம் பேச மாட்டார், நார்மலாக தான் பேசுவார். படத்தில் சென்னை ஸ்லாங்கெலாம் மிரட்டி வேறு லெவலில் மிரட்டிட்டு போயிட்டார். அதே மாதிரி நம்ம சொல்கிறதுலேருந்து அந்த யதார்த்தத்தை அழகாக தத்ரூபமாக எடுத்துக்குவார். சீரியலுக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லைங்க. அந்த மாதிரியான ஒரு நல்ல கலைஞன் வந்து சி சார்.